கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை வந்து என்னுடைய புடவை கலெக்ஷனை கண்டிப்பாக காமிங்க காமிங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் உங்களுக்காக ரொம்ப எங்கள் வீட்டில் இருந்த பாலம்மான்னு என்னை பார்த்துக்குறவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா புடவையை எடுத்து வந்து எல்லாத்தையும் பீரோவிலேருந்து வெளியே இறக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போய் பீரோக்குள்ளே அதே மாதிரி அடுக்கணும். எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு பீரோக்குள்ளே வந்து நான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக புடவைங்களை அடுக்கியிருப்பேன். அதாவது கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகிற புடவைங்கள்லாம் ஒரு பக்கம், அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோன்னா அந்த புடவைங்க வந்து இன்னொரு பக்கம், ரெகுலராக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய புடவைகள், காட்டன் புடவை தனியாக இருக்கும், கோட்டா தனியாக இருக்கும், அப்புறம் பனாரஸு ஷிஃபானு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கும், ஒரிஜினல் மைசூர் சில்க் அதெல்லாம் இன்னொரு சைடு வச்சுருப்பேன். இப்படி இதை யாரா மாற்றி வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அப்புறம் நானே போய் கீழே உட்காந்து ஒரு நாள் மாதத்தில் ஒரு தடவை ஒரு பாயை போட்டு கீழே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி அடுக்கி வச்சுருவேன். அது என்னன்னு தெரில, நான் அடுக்கும்போது எவ்வளோ வாங்கியிருந்தாலும் புடவைங்களை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே அடுக்கிடுவேன். அதே இவங்கெல்லாம் அடுக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 50 புடவை வெளியில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எல்லா புடவைகளையும் எடுத்து காமிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் வந்து முதல்ல காம்தார் நகர், எங்கள் ஆஃபீஸ் வந்து மாடியில் இருந்தது, நான் வந்து அங்கேயே கீழே வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து நான் குடியிருந்தேன். இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக் நான் இந்த வீடு வாங்கிட்டு ஸ்டர்லிங் ரோடுக்கு ஷிஃப்ட் ஆனேன். அதனால் இன்னும் பாதி புடவைகள் அந்த வீட்லேயே தான் இருக்குது, ஒரு பாதி மட்டும்தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கபர்ட்ஸில் வந்து வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோதான் இடம் இருந்தது. ஸோ ஒரு பாதி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பாதியிலையும் ஒரு பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. தொடர்ந்து இது எபிசோடு 1, 2, 3 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். போர் அடிக்கலைன்னா எல்லாத்தையும் காமிக்கிறேன், உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அதோடு நிறுத்திக்குவோம், ஓகேயா? ஸோ என்னுடைய கலெக்ஷன்ஸை பாருங்கள், நல்லா இருக்கா சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு ஒரு எண்ணம் கூட உண்டு, அதாவது எப்போ நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே மைண்டில் நான் வந்து செட் ஆகிட்டேன். இந்த பர்டிகுலர் ஏஜில் வந்து ரிட்டையர் ஆகணும், ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒரு இடமா எடுத்துக்கிட்டு அங்கே வந்து டெய்லி வந்து கோயிலில் சேவை பண்ணிக்கிட்டு என்னுடைய எண்ட் ஆஃப் த லைஃப்பை வந்து நான் ஒன்று முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களோட நான் வந்து வாழ்க்கையை வாழணும், இல்லையா கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் இருந்து வாழ்க்கையை வாழணும், இதுதான் என்னுடைய டுவர்ட்ஸ் எண்டு நான் செய்யணும்னு சொல்லி. அப்படி வரும்பொழுது என் புடவைகளை எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிறது கொஞ்சம் மட்டும், ஏன்னா அந்த ஒரு வயதான காலத்தில் வந்து நம்மளால் நிறைய கட்ட முடியாது, நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம போகிறதில்ல. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 புடவை இருந்தால் அதுவே வந்து எத்தேஷம். ஸோ கிட்டத்தட்ட 5000 புடவை என்கிட்ட இருக்கிறதுனால அந்த மீதி ஒரு 950 புடவைகளை வந்து ஒரு ஆக்ஷனோ இல்லை ஒரு எக்ஸிபிஷனோ வச்சு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி அந்த பணத்தை பூரா முதியோர் இல்லத்துக்கும் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நாடக நடிகைகளுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சரி, அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஆனால் இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க, எதா பிடிச்சதுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேயா? சரி, புடவை கலெக்ஷனை பார்க்கலாம்.
For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.